உறுப்பினர்கள் எப்பொழுதுமே சண்டை பிடித்து மாகாண சபை உறுப்பினர்களுடைய வேண்டுதலின் மத்தியிலே இந்த விசாரணை குழு அமைக்கப்பட்டது. இவ்வாறான விசாரணை குழுவை அமைத்துவிட்டு விசாரணை செய்யுங்கள் என்று குற்றச்சாட்டு சொன்னவர்கள் ஏற்கனவே திரு தவராசா சொன்னது போல் சாட்சியங்களையும் அளிக்காமல் இவர்களை நீக்கக்கூடாது என்கின்ற அறிக்கையிலும் கையெழுத்திட்டு கவர்னரிடம் கொடுத்ததிலும் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள் என்றால் இதைவிட கோமாளித்தனம் வேறு என்ன இருக்கிறது? ஆகவே இங்கு உள்ள நிலைப்பாடு இவர்களுடைய செயல்பாடு ஒன்றும் தமிழ் தேசியத்துக்கு பலவீனம் என்று அல்ல, ஒரு வலுவான தலைமையினுடைய இடைவெளியை தான் இது காட்டுகிறது. திரு மாவை சேனாதி ராஜா அவர்கள் முழு முட்டாள்தனமான காரியத்தில் ஈடுபடுகிறார். அவர் ஒரு தலைவராகவே இங்கு செயல்படவில்லை. அவர் செயற்பட்டிருப்பாராக இருப்பின் ஒழுங்கான இந்த நிர்வாகம் சென்றிருக்கும். அவர் சுமந்திரனுடைய வாளை பிடித்துக் கொண்டு நிற்பதனால் தான் இவ்வளவு முரண்பாடுகளும் இங்கு எழுகிறது. ஒரு தலைவர் தலைவராக இருக்க வேண்டும். தலைவராக இல்லாத காரணத்தின் தான் இந்த மாகாண சபை இந்த அளவில் சந்தி சிரிக்கின்ற அளவிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது அதிமுகவின் நிலைப்பாட்டில் சசிகலா ஒரு பக்கம் ஓபிஎஸ் அணி ஒரு பக்கம் இருந்தது போல் இன்றை கூவத்தூர் போல் அடைத்து வைத்திருக்கிறார்கள், அல்லது அவர்களை நெருக்கடி கொடுத்து வைத்திருக்கிறார்கள், அவர்களை மிரட்டி வைத்திருக்கிறார்கள். மத்திய அரசினுடைய செல்வாக்கு இருக்கிறது என்பதனால் சுமந்திரனை ஒரு ஏஜென்டாக ரணிலுடைய ஏஜென்டாக வைத்துக் கொண்டு இந்த நாடகத்தை நடத்துகிறார்கள். இவர்கள் எல்லோரும் அகற்றப்பட வேண்டும். இவர்கள் இந்த அதாவது இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக போன அத்தனை உறுப்பினர்களையும் உறுப்புரிமையிலிருந்து நீக்க வேண்டும். நிச்சயமாக அடுத்த குறிப்பிட்டது போன்று அதாவது வடமாகாண முதலமைச்சருடைய தற்போதைய அந்த முடிவு அறிக்கையை பின்பற்றாமல் அறிக்கைக்கு மாறாக செயற்பட்டமை சரி என்று நீங்கள் கூறுகிறீர்களா அல்லது பிள்ளை என்று? நானுமே சரி என்று நான் சொல்லவில்லை. நான் முதலமைச்சர் செய்வது செய்து கொண்டு இருப்பது சரி என்று நான் எந்த விதத்திலும் வாதாட வரவில்லை. ஆனால் இதை பேசி தீர்த்திருக்க முடியும். அதை திரு தவராசா அவர்களும் ஏற்றுக்கொள்வார் என்று நான் நம்புகிறேன். இதில் உள்ள நீ பெருசா நான் பெருசா என்கின்ற நிலைப்பாட்டில் தான் இங்கு தோற்றம் பெற்றதே தவிர அங்குள்ள உறுப்பினர்களை திரு மாவை சீனாவிராஜா கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும். அவரை கட்டுப்படுத்துகின்ற திராணியற்றவராக அங்கு இருந்து விட்டார். இதை கட்டுப்படுத்தி பேசி அவர்கள் முதலமைச்சரோடு பேசி இருக்க வேண்டும், பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்க வேண்டுமே தவிர அவர்கள் எல்லாம் சந்தியில் கொண்டு வந்து வைத்துவிட்டு இப்பொழுது நம்பிக்கையில்லா பிரேரணை வைத்து வடக்கை சம்பிக்க வச்சு வடக்கிலே போராட்டம் நடத்தி இது என்ன என்ன வேலை? இது ஒரு விடுதலைக்கான அரசியல், விடுதலைக்கான அரசியல். ஒரு இனம் இந்த அளவுக்கு போக முடியுமா? திரு தவராசு அவர்களே, நீங்கள் நேரடியாக விக்னேஸ்வரர் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்காவிட்டாலும் உங்கள் தரப்பில் இருந்து பலர் அவருக்கு ஆதரவு கடிதத்திலே கையொப்பமிட்டு வழங்கியிருக்கிறார்கள். சொல்லும் போது எதிர்கட்சியில் நாலோ ஐந்து கட்சிகள் இருக்கின்றன. இபிடிபி ரெண்டு பேர், அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் அதாவது திரு கௌரவ அமைச்சர் ரிஷாத் பதினொன்று தலைமையிலான அந்த முஸ்லிம் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் மூன்று பேர், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை சேர்ந்தவர் ஒருவர், இலங்கை சுதந்திர அதாவது எஸ்எல்எபியை சேர்ந்ததுல சென்னை அணியை சேர்ந்ததில் ஒவ்வொருவரும் இருக்கின்றார்கள். மைந்த அணியில ஒரு ஆள் இருக்கிறார், மைத்திரிபால அணியில ஒரு ஆள் இருக்கிறார். அதனால் முழு எதிர்கட்சியும் ஏதோ ஒருமித்தது அல்லது ஒரு கட்டுப்பாட்டுக்கு என்கிறதா நீங்கள் நினைக்கிறக்கூடாது. நானும் என்னொரு உறுப்பினர் தவறாக மட்டும்தான் இப்ப இந்திய கட்சியை சேர்ந்தேன். சரி சரி சரி. எனவே இந்த தமிழரசு கட்சி ஏற்கனவே இப்போது சிவகரன் அவர்கள் குறிப்பிட்டது போன்று தமிழரசு கட்சி இந்த நிலையிலே இப்போது எடுத்திருக்கின்ற தீர்மானங்கள் தமிழரசு கட்சி மிகப்பெரிய ஒரு பின்னடைவுக்கு தள்ளி இருக்கிறது. சமூக வலைதளங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு இடமாக இருக்கட்டும், இப்போது மக்கள் ஆர்ப்பாட்டங்களாக இருக்கும், நேரடியாக சம்பந்தனவர்களையும் சுமந்திரன் அவர்களையும் மாவை சீனாதராஜா போன்றோரையும் நேரடியான எதிர்ப்புக்குள்ளானவர்களாக தற்போது மாற்றியிருக்கிறார்கள் பொதுமக்கள். எனவே இந்த நிலைப்பாடு இந்த தெற்கிலிருந்து இனவாதம் பேசுகின்றவர்கள் மத்தியிலே தமிழர்களுடைய போராட்டத்தினுடைய அந்த வலு குறைந்ததாக பார்க்கப்பட முடியாதா திரு சிவகரன் அவர்களே? இல்லை இல்லை, அதை சொல்ல முடியாது. காலத்துக்கு காலம் தலைவர்கள் மாறுவார்கள். இந்த 2009 பிற்படுத்தப்பட்ட காலத்தில் திரு சம்பந்தன் அவர்களையோ சேனாதி அவர்களையோ தலைவர்களாக முழு மனசோடு தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனெனில் இந்த விடுதலை போராட்டத்துக்கு முற்று முழுதாக மாறாக திரு சம்பந்தன் அவர்கள் இருந்தவர். ஆகவே அவரை இந்த விடுதலைக்கு போராடிய மக்கள் 100% தலைவர்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறு வழியில்லை, விடுதலை புலிகளால் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது என்பதன் அடிப்படையில் தான் வாக்களித்தார்களே தவிர அவர்கள் இவர்களை முழுமையான ஒரு தலைவர்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனெனில் இவர்களால்
நடத்தப்பட்ட கடந்த கால மக்கள் மயப்படுத்தப்பட்ட போராட்டங்களுக்கு கூட அவர்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை. தேர்தல் காலங்களிலே தேசியம் என்ற ஒரு கோட்பாட்டுக்கு வாக்கு போட்டார்களே தவிர திரு சம்பந்தன் அவர்களை 100% ஏற்றுக்கொண்டு வாக்கு போடவில்லை. ஆகவே இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது மாற்று தலைமைக்கும் மாற்று சிந்தனைக்கும் மாற்று கருத்தியலுக்கும். ஆகவே அந்த புதிய தலைமையின் பிரகாரம் தமிழ் மக்கள் போவதற்குரிய வழி இப்பொழுது திறந்து விட்டிருக்கிறது இந்த துரோகத்தனத்தின் ஊடாக. ஆகவே தமிழ் தேசியம் ஒருபோதும் வீழ்ச்சி அடையாது, தமிழ் தேசியம் தோற்று போகாது. 2009 இன அழிப்புக்கு பின்னரும் கூட தமிழ் தேசியம் வீச்சாக இருக்கிறது. இப்பொழுது இந்த தமிழ் தலைமைகள் தான் அதை பலவீனப்படுத்த நினைக்கிறார்கள். இதாவது அவர்கள் நிச்சயமாக தோற்கடிக்கப்படுவார்கள் மக்களால். திரு டாக்டர் தேவானந்த் அவர்கள் பலமிக்க ஒரு தலைவராக வடக்கில் இருந்து செயற்பட்டார் கடந்த காலங்களில். ஆனால் இந்த விக்னேஸ்வரன் அவர்களுடைய பிரவேசம், அதுக்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்து சம்பந்தன் அவர்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பம், டிஎன்ஏனுடைய அபரிமிதமான தற்போதைய ஆதிக்கம், இவையெல்லாம் டக்ளஸ் தேவானந்த் அவர்களை கொஞ்சம் பின்தள்ள வைத்திருக்கிறது. இந்த நிலையில் இப்போது தமிழரசு கட்சிக்குள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் ஏற்பட்டிருக்கின்ற பிளவை உங்களுடைய தலைமை எப்படி பார்க்கிறது திரு தவராஸ் அவர்களே? என்னுடைய கருத்தாக கூறினால் நல்லா இருக்கும் என்றால் கட்சி இதுவரை என்ன முடிவு எடுத்ததுன்றது எனக்கு தெரியப்படுத்தவில்லை. அதனால் கட்சியின் பேரை சொல்லி சொல்லாமல் நான் ஒரு தனிப்பட்ட எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் என்னுடைய கருத்தை கூறுவது நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு இது ஒரு பின்னடைவு. நான் கூட்டணியையோ தமிழர் கட்சியையோ எந்த அந்த அந்த அணியில் இருக்கிற கட்சிகளை சார்ந்தோம் நல்லன்னு உங்களுக்கு வடிவாக தெரியும். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் இவ்வாறாக தமிழ் மக்களே அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள், இவர்களால் எதையும் செய்ய முடியாது என்று